வரவர் சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா. எல்லாருக்கும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் பலகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா மாமி வந்து மோர்கிளி பண்ணுறார். மோர்களி இந்த அரிசி மாவில் பண்ணுவான். அது எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கேன், எவ்வளோ மெஷர்மெண்ட்டு எப்படி பண்ணுறாங்கிறத சொல்லுவான். சொல்லுங்கள். ரெண்டு பேருக்கு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு டம்ளர், ரெண்டு பேருக்கு எவ்வளோ எடுத்துருக்கேன், ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன். உப்பு போட்டுருக்கேன், பிங்க் சால்ட் போட்டுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பச்சை மிளகா ஒன்றே ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு தாளிக்க கடலைப்பருப்பு, இதோ கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு கொஞ்சம் உண்டு, அவ்வளோதான். இப்போ இந்த மோர் ஊற்றி இதை கரைச்சிக்கணும். இப்போ இந்த மாவை நீர்க்க கரைக்கணுமா? இதுக்குரிய பெருங்காயம் இந்த ஊற வச்சுருக்கேன், கட்டி பெருங்காயம், அதையும் ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ இரும்பு இழுப்பச்சிட்டு தான் பண்ணுறேன். இந்த இரும்பு இழுப்பச்சிட்டு பழைய காலத்து இழுப்பச்சிட்டு இரும்பில் பண்ணாக்கா வாசனையாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி வடாக்கூழ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நான் இதில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். வடாக்கூழ் இதில் பண்ண மாட்டேன். புளி ஊற்றி உப்புமா இருக்கு, அரிசி மாவு உப்புமா, வாய்க்காவே வந்துடுத்து வடாக்கூழ்ட்டு உடனே வடாக்கூழ் தப்பாக எடுத்துகிட்டு போகிறாள்னு சொல்கிறேன் நான். இதுக்கு உண்டான மோர் ஊற்றி இதை கரைச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த மாவு உப்பு போட்டாச்சு, மோர் ஊற்றி நல்லா கரைச்சுட்டுருக்கேன். மோரத்து கிடைக்கும் அங்கே வைக்க எனக்கு எனக்கு தெரியும். இங்கே காமிச்சா தான் தெரியாது. நீங்கள் இது பண்ணி காமிங்க, அங்கே வச்சா சரியாக இருக்காது, வாகம் இருக்காது. அப்போ நான் இங்கே வந்தேன்னா இடைஞ்சலாக இருக்கும். இல்லை, ஒரு இடைஞ்சலும் கிடையாது, அப்படியே காமிங்க. இல்லை, கரைச்சிட்டுருக்கேன் அப்படியே. கரைச்சினா கொஞ்சம் தண்ணியும் இருக்கும் அப்படி, கரைச்சுட்டு காமிக்கிறேன் நான். வாழ்க்கை இதை கரைச்சிட்டேன். அந்த அரிசி மாவு ஒரு டம்ளர் போட்டிருந்தேன் இல்லையா, அதை நல்லா மோர் கொஞ்சம் தண்ணி இதை வச்சு இது மாதிரி தோசை மாவு பருத்துக்கு இப்படி நீர்க்காக கரைச்சிக்கணும். ஜபர்கோ இது மாதிரி, இது மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிட்டேன்னா உங்களுக்கு அது மோர் புளி கரெக்டாக வரும். இதை இப்போ எண்ணெய் கலந்துருத்து கடுகு போடுறேன். இதுலேயே கட்டி பெருங்காயம் ஊற்றி ஊற வச்சுருந்ததை தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். கட்டி பெருங்காயத்தை ஊற்றியாச்சு, இதில் பெருங்காய தண்ணி ஊற்றிட்டேன். கடுகு போட்டாச்சு, கடுகு வடிக்கட்டும், அப்புறமா அடுத்தது நான் சொல்கிறேன். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் இதில் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயும் இந்த கருவேப்பிலையும் போட்டு அதில் வெடிக்க விடணும். கேஸை சின்னது பண்ணிட்டேன். நல்லா இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் இதை சிறந்த உடனே இதை போடணும். கை விடாம பிண்டி அழகா எடுக்கணும். அதுதான் அப்படி கிண்டே இருக்க வேண்டியதான். பதம் வந்தவொடனே உள்ள நான் காமிக்கிறேன் நான். கெட்டி நிறுத்துட்டு இது இழுப்பச்சட்டியில் ஒட்டாம வரும். அப்போ உங்களுக்கு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். சரி, பேர் என்ன? மோர்களி. சொல்லு.
மோர் கிரேவி ஆயிடுச்சு. அப்படியே இப்படி பதம் கரை சொல்லு. அப்படி சுண்டு வந்து பாருங்க. அப்படியே உப்பு அல்வா மதினா நல்லா சுண்டு வந்துடுத்து. இப்படி எடுத்து இப்படி நான் இப்போ தட்டில் போட்டேன்னா இந்த மாதிரி விடும் பாருங்க. இந்த பாருங்க உணர்ந்து பாருங்க. இதுதான் கணக்கு. மோர்கிளி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. ஒரு டம்ளர் மாவுக்கு நல்லா ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர் மோர் ஊற்றினேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினேன். உங்கள்ட்ட அந்த ரேஷியோவும் சொல்லிடுறேன். உப்பு போட்டுட்டேன். பெருங்காயம் கரைச்சி ஊற்றினேன். பெருங்காயம் கரைச்சி ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரே ஒரு மிளகா இது பச்சை மிளகா கருவேப்பிலை தாளித்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுட்டுருக்கேன். இதோ முடிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ கேஸை ஆஃப் பண்ண போகிறேன். முடிஞ்சிருக்கும். மோர் மிளகாயும் வறுத்து போட்டு செல்வேன். மோர்கிளின் பேர். இந்த ஒரு நிமிஷம் தட்டில் எடுத்து கொட்டிட்டு அதை கேக் மாதிரி பண்ணி எப்படிங்கிறத காமிக்கிறோம். மோர்கிளி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் சொல்ல இந்த மோர்கிளி ரெடி ஆகிடுச்சு. அதோட தீசல் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே சாப்பிட்றதுக்காக தீசல். இது மோர்கிளி ஒரு டம்ளர் தானே போட்டேன். அதனால் கொஞ்சமாக தான் வந்திருக்கு. அதனால் மோர்கிளி பண்ணி இதான் வந்து செஞ்சு பாருங்கள். மோர்கிளி மோரில் பண்ணுறதுனால மோர் கிளி போல இருக்கு. களி மாதிரி கிண்டதுனால களி மோர் கிளி வேறு ஒன்றும் இல்லை. அதனால் எல்லாம் செஞ்சு பார்த்து டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ட் எடுங்க. லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். வெரி மச். பை பை.